கலாக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் வினய் பேசுகிறேன். நான் இப்போ 1020 படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். நான் இப்போ சரண் சார் யார் டிரெக்டர், இந்த படத்தோட டிரெக்டர், அவர் கூட இது என் ரெண்டாவது ப்ராஜெக்ட். இந்த படத்தில் நான் ஒரு டபுள் ஆக்டிங் ரோல் பண்ணுறேன். அண்ட் இது எனக்காக சார் ஒரு ஃபஸ்ட் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். இந்த படம் இப்போ தீபாவளி அப்புறம் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ண போகிறீங்க. வணக்கம். கலக்கல் சினிமா, நம்ம இந்த 1020 டைரக்டர் சரணோட புது மூவி டீசர் லான்ச்க்கு வந்திருக்கோம். அண்ட் திஸ் மூவி வி ஹாவ் ஆக்டர் வினய் இன் அ வெரி பியூட்டிஃபுல் ரோல், வெரி நியூ ரோல். And three new girls, pudu girls, heroine, as a heroine, director Charan launch panna poranga. So idu oru very special experience. So ellarum inge vandha support kaga vandirukom. Thank you. Hello, my name is Kesha Khambati and this is my first Tamil movie and I am very happy doing this movie with Charan sir and Vinay garu. Actually ye jo mera movie mein kirdar hai wo meri real life se ekdam opposite hai और मैं बहुत खुश हूँ ये किरदार करने में. अगर थोड़ी गलती होती है क्योंकि मेरे रियल लाइफ से एकदम अपोजिट है, सो आई विल मैनेज फॉर दैट. एंड सरेशन ने मुझे बहुत हेल्प किया है मूवी के लिए. और हम लोग ये मूवी में बहुत अच्छा एक गाना है जो हम लोग शूट करने वाले हैं दुबई और बैंकॉक में, ज़रूर देखना. और मेरा रोल ऐसा है जो आपको देखने में बहुत मज़ा आएगा, जैसे हवाला वाली लड़की कैसे पब्लिक को नो घुमाती है, यू नो मज़ा आएगा. Thank you so much. Hi, என் பேர் ஸ்வஸ்திகா. சரண் சாரோட புது படம் 1020 ஹீரோயின். இந்த படத்து வந்து நான் வினயோட பேராக இருக்கு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப மெமரபிளாக இருந்துச்சு, ஒரு மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என் முதல் தமிழ் படம். அண்ட் செகண்ட்லி இவ்வளோ பெரிய காஸ்ட், இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நடித்து ஒரு வாய்ப்பு கிடச்சது, யூனோ இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் வினே வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தேன் நான். வாட் டு சே, நான் நினைக்கவே இல்லை இப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியும்னு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் சாமுத்ரிகா கேஷா. அவர் ரெண்டு பேர் கூட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது. அண்ட் அது யூனோ இட் ஷோஸ் யூனோ ஷூட்டிங் விட நான் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஷூட்டிங் டைமில் அதை பார்க்க முடியும், அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல். கேமராமேன் சார் பற்றி சொல்லணும், பிகாஸ் ரொம்ப ஷார்ட்ஸ் இருந்துச்சு விச் வெண்ட் 5-6 டேக் போச்சு. பட் சார் வந்து யூனோ ரொம்ப பேஷண்ட்டாக, ஓகே பரவாயில்ல இன்னொரு ஷார்ட் எடுக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னேன், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த முதல் தமிழ் படத்தோட அந்த டென்ஷன் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஸ்மூத்தாகி போயிடுச்சு. ஹாய், திஸ் இஸ் சமுத்ரிகா. Talking about my movie, my character in the movie, I'm playing a South Village Indian girl. She's very vibrant and full of life and works in a jewelry shop. And I think she's seen in a lot of hard ways in her life, so she knows how to handle things. She's very good at it. Playing it was very too much fun for me. I mean, I enjoyed all the nakras and all the, you know, attitude she had, the character had in the movie, because Charan sir explained me very well before the movie how the character goes. Charan sir, I think, is a very great director to work with. My debut in the movie, my debut goes with him. So I think I'm very fortunate to be a part of this film. Talking about Vinay, I think it was very friendly and very calm in the on the sets. It was nothing. I'm working with a very established and a superstar. So I think it gives a actor a lot of confidence to work and it shows on the screen. கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய 1020 திரைப்படத்தின் ஊடக தொடர்பு தொடக்க விழாவில் வந்து உங்களெல்லாம் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த திரைப்படத்தில் வினய் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாங்க. மூன்று ஹீரோயின்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், சாமுத்ரிகா, ஸ்வஸ்திகா அண்ட் கேஷா கம்பாட்டி. இது ரொம்ப ஜனரஞ்சமான ஒரு படமாக இருக்கும். இரட்டை வேட படங்கள்லேயே ஒரு மாறுபட்ட ஒரு முயற்சியான ஒரு படமாகவும் இது இருக்கும். இந்த படத்தில் பரத்வாஜ் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு உங்களால் முடிஞ்ச அத்தனை ஆதரவும் எனக்கு தந்து உதவுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.